வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியின் முக்கிய செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு குறித்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. கேரளாவில் மாட்டிறைச்சிக்கு எதிரான தடையை கண்டித்து போராட்டம். ஜூன் 6ஆம் தேதி ஈரோட்டில் நதிநீர் இணைப்பு மாநாடு நடைபெறும், ஈஸ்வரன் பேச்சு. மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய இளநிலை உதவியாளர் கைது. ராமேஸ்வரம் அருகே புதிய மதுக்கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. ஹரியானாவை மையமாக கொண்டு அதிகாலையில் நில அதிர்வு. தெலுங்கானா மக்களின் கனவுகள் நிறைவேறவில்லை, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. லஷ்கர் ஈ தொய்பாவை சேர்ந்த 5 தீவிரவாதிகள் கைது. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு குறித்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். புதிய ஊதிய ஒப்பந்தத்தை வலியுறுத்தி 10 தொழிற்சங்கங்கள் இணைந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. இதையடுத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் 3 அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி அப்போதைய போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் அடிப்படையில் துணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அமைச்சரிடம் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று நடப்பதாக இருந்த பேச்சுவார்த்தை அமைச்சர் முன்னிலையில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மாட்டிறைச்சிக்கு எதிரான தடையை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றன. மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் போராட்டங்கள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பாஜக தலைவர் அமித்ஷா கேரளாவில் கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை பெறும் விதமாக கொச்சியில் சில பிஷப்புகளை சந்தித்து பேசவும் அமித்ஷா திட்டமிட்டுள்ளார். மேலும் கேரள எழுத்தாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோரையும் அவர் சந்தித்து உரையாடுவார். ஜூன் 6ஆம் தேதி ஈரோட்டில் நதிநீர் இணைப்பு மாநாடு நடைபெறும் என்று ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிடப்பில் கெடுக்கும் நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி ஈரோட்டில் நதிநீர் இணைப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது நதிநீர் இணைப்பு மாநாட்டில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக கூறினார். மேலும் இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு விதித்துள்ள தடையால் விவசாயிகள் மாடுகள் வளர்ப்பதையே கைவிடும் அபாயம் ஏற்படுவதோடு பால் உற்பத்தியில் பெரிய நிறுவனங்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தும் நிலை ஏற்படும் என்றும் ஈஸ்வரன் எச்சரித்துள்ளார். மாநகராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய இளநிலை உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியதாக இளநிலை உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொப்பம்பட்டியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவரிடம் நில அளவை தொடர்பான வரைபடம் தயாரித்துக் கொடுக்க மாநகராட்சி நில அளவை பிரிவு ஊழியர் விஜய் பத்மானன் 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து தாமோதரன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தாமோதரன் புகார் கொடுத்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் யோசனைப்படி ரசாயனம் தடவிய நோட்டுகளை விஜய் பத்மானந்திடம் தாமோதரன் வழங்கினார். அப்போது மறைந்து நின்று கவனித்து வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விஜய் பத்மானந்தை கையும் களவுமாக கைது செய்தனர். புதிய மதுபான கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே புதிய மதுக்கடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்து வருவதாக கூறி பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். செம்மடம் கிராமத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடியிருப்புகள் மற்றும் கோவில்கள் நிறைந்த செம்மடம் கிராமத்தில் மதுக்கடை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹரியானாவை மையமாக கொண்டு அதிகாலையில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஹரியானாவின் ரோட்டக் பகுதியில் இன்று அதிகாலை 4:30 அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5 பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், டெல்லி ஆகியவற்றில் சில அதிர்வுகள் ஏற்பட்டன. பொதுமக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் நிலநடுக்கத்தை உணரவில்லை. ஆனால் விழிப்பு தட்டி பலர் அதிகாலையிலே எழுந்த நிலையில் நிலநடுக்கத்தை உணர்ந்து இதனால் பீதியடைந்தனர். பலர் அதிகாலை நேரத்தில் குழந்தைகளுடன் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். தெலுங்கானா மக்களின் கனவுகள் நிறைவேறவில்லை என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தெலுங்கானா மக்களுக்கு புதிய அரசு அளித்த வாக்குறுதிகளை மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தை அடுத்த சங்கரெட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தெலுங்கானா மக்களின் கனவுகள் நிறைவேறாமல் இருப்பதாக தெரிவித்தார். மீண்டும் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமையும் போது அந்த தெலுங்கானா மக்களுக்கு அவர்களின் உரிமைகள் கிடைக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தெலுங்கானாவை ஆளும் தெலுங்கானா ராஷ்டிரிய அரசு நிர்வாக ரீதியாக தோல்வி அடைந்து விட்டதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். தெலுங்கானாவில் வேலை வாய்ப்புகள் இல்லை என்றும் விவசாயிகள் தற்கொலைகள் அதிகரித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். லஷ்கர் ஈ தொய்பாவை சேர்ந்த 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
காஷ்மீர் போலீசார் லஷ்கர் இ தொய்பாவை சேர்ந்த 5 தீவிரவாதிகளை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பதுங்கி உள்ள தீவிரவாதிகளை தேடி வரும் காவல்துறையினர் பந்திபோரா மாவட்டத்தில் நடத்திய சோதனையின் போது இந்த 5 தீவிரவாதிகளும் பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் 10 கையெறி குண்டுகள், 2 AK-47 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். ஊருக்குள் புகுந்த சிறுத்தையால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். மேற்கு வங்கம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் சிறுத்தை புலியால் கிராமப்புறங்களில் அச்சமும் பீதியும் சூழ்ந்துள்ளது. 2 கால்நடைகளை அடித்துக் கொன்ற அந்த சிறுத்தையை இதுவரை யாரும் நேருக்கு நேர் சந்திக்கவில்லை என்றாலும் அதன் காலடி தடங்கள் அது சிறுத்தை தான் என்பதை உறுதி செய்துள்ளன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுத்தை புலியை பிடிக்க கூண்டுகள் அமைத்துள்ளனர். கால்நடைகளை தாக்கிய சிறுத்தை நாளை தங்கள் குழந்தைகளையும் தாக்கும் என்று ஊர் மக்கள் அஞ்சுகின்றனர். இதனால் பலர் வீடுகளை விட்டு வெளியே வராமல் முடங்கி கிடக்கின்றனர். விரைவில் சிறுத்தையை பிடித்து தங்கள் அச்சத்தை போக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். பழம்பெரும் நடிகை கீதா கபூர் சிகிச்சை முடிந்து நலம் பெற்றார். மகனால் கைவிடப்பட்ட பழம்பெரும் நடிகை கீதா கபூர் மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் முதியோர் இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பகிசா படத்தில் மீனா குமாரியின் தோழியாக நடித்தவர் கீதா கபூர் ஏராளமான இந்தி படங்களில் குணச்சித்திர பாத்திரங்களில் நடித்துள்ளார். அவர் மகன் நோயுற்ற நிலையில் அவரை கைவிட்டு மருத்துவமனையில் சேர்த்து மாயமாகிவிட்டதாக செய்திகள் வெளியாயின. இதனால் மனமுடைந்த நிலையில் காணப்பட்ட கீதா கபூருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து ஆறுதல் அளித்தனர். ஓரளவு குணமாகியதை அடுத்து அவரை முதியோர் இல்லத்தில் ஒப்படைக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். திரையுலகினர் சிலரின் உதவியுடன் அவர் சிகிச்சை பெற்று நேற்று முதியோர் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா ராஜினாமா செய்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின்படி கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சித்தராமையா தலைமையிலான அரசு அமைய பாடுபட போவதாக பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். தமக்கு இத்தனை நாட்களாக அமைச்சர் பதவியில் வாய்ப்பளித்த காங்கிரஸ் தலைமைக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் பாஜக மீண்டும் அங்கு ஆட்சியை கைப்பற்ற எடியூரப்பா தலைமையில் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளது. இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கர்நாடக காங்கிரஸ் கட்சிக்கு உருவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள எட்லைஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.